நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் இந்த சரஸ்வதி? ஓ ஷாலினியா? என்ன கான்செப்ட்? பட்டணத்தில் போதும் அந்த படத்துல இருந்து ஒரு காமெடி சீனை கூப் பண்ணி பண்ண போறோம். ஓகே. மணி பத்தாச்சு, பாய் வீட்டு கல்யாணம், போனா பிரியாணி சூப்பரா சாப்பிடலாம். அந்த பையனை காணுமே. ஏய் என்னடா, நீ ஒண்ணு ரெடியாவாம இருக்கா? கல்யாணத்துக்கு போவானா? துண்ட தூண்டி ஆசைப்படுறியே, ஒரு கல்யாணத்துக்கு போனா முடிவு வைக்கணும், பைசா இருக்கா? ஏய் பஸ்ஸுக்கே நீ தான்டா தரணும். என்கிட்ட 10 காசுலடா. அதான் இவ்வளவு பெரிய ஜாடி இருக்க, இதை கிஃப்ட் கொடுத்தலாம் மச்சான். 10 வருஷம் பழங்காலத்து ஜாடி ஜாடி எங்க தாத்தா காலத்துல இருக்குது. ஏய் பிரியாணியை விட இது ஒண்ணும் பெருசு இல்லடா, போடா. விடு, தீ கல்யாணம் போட்டுருவோம், இல்ல தீய கிஃப்டா கொடுத்துருவோம். ஆமாண்டா. இடா 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 டேய் இடா. அண்ட சராசரத்தையும் அதிர வைக்கும் பூதம் என்னை வெளியே வரைத்த உங்களுக்கு என் நன்றி. நான் தான் பூதங்களின் தலைவன், என்னை விடுவித்த உங்களுக்கு நான் அடிமையாக இருப்பேன். ஏய் பசியில இவன் வேற பைத்தியக்கார மாதிரி உள்ள வந்துட்டான். இது வந்து மேஜிக் கட்ட போற கல்யாணத்துல. நான் மேஜிக் கட்ட போடுபவன் அல்ல. இதோ பார், உன்னை குரங்காக மாற்றுகிறேன். ஜி பூம்பா. பார்த்தாயா? என் காலில் விழு. இப்பொழுது பார், ஜி பூம்பா. சூப்பர்யா, அவனை குரங்க மாத்த. இவனை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே இருப்பான். என்னை வெகு காலங்களாக ஜாடியில் அடைத்து வைத்து விட்டார்கள். செய்தித்தாளை நான் பார்ப்பதே இல்லை. சிறிது படித்துவிட்டு வருகிறேன். பிராட்வே தியேட்டரில் டி.ஆர். மகாலிங்கம் படம் வெற்றிகரமாக ஓடுகிறது. நடிகர் என்றால் இவர்தான் நடிகர். டி.ஆர். மகாலிங்கம். இப்போது பார், டி.ஆர். மகாலிங்கத்தை இங்கேயே வரவழைக்கிறேன். ஜி பூம்பா. என்ன ஆச்சரியம், இது அநேகமாக தேவலோகமாக இருந்தாலும் இருக்கலாம். அங்கே பார், எவ்வளவு அழகாக தேவர்கள்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது புரிகிறதா என் பராக்கிரமம்? இது வந்து ஏதோ வந்து மேஜிக் பேல் ஆகுறாரு, ஏதோ பண்ணி செட் பண்ணிட்டாரு. இது பழைய பேப்பர், இப்ப இருக்க ஒரு பேப்பர் தரேன், தட்டுமா? அதே இந்த பேப்பர்ல தொகுது பத்தியா, இந்த அவதாரத்தை வரவை. அவதாரமே? நாசர் அவதாரம் இல்லையா, ஜேம்ஸ் கேமரூனுடைய அவதாரம். மன்னிக்கவும் உசூர், ஜேம்ஸ் கேமரூனின் அவதாரமே. உயிர் பெற்று வாப்பய. கிருஷ்ணன் போல இருக்கிறது, தயிர் கூர்ந்து ஆசீர்வாதம் செய்யுங்கள். கிருஷ்ணா கிருஷ்ணா, என்ன மகிமை! டி.ஆர். மகாலிங்கம் அவர் கிருஷ்ணர் அல்ல, அவர்தான் அவதார். இப்பொழுது நம்புகிறீர்களா உசூர்? உங்களை நான் உண்மையான நம்பர் ஜி பூம்பா. ஆனா எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், அவர் உங்களால் வரவேற்க முடியுமா? யார்? சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின், சார்லி சாப்ளினே இங்கு சிறந்த ஜட்ஜ் பின்பாக உதித்து வருவார். Thank you.
போதும் போதும் போதும், இவர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார் அல்லவா, அதனால் தான் நமது பிளே 10 நிமிடம் என்று அவர் மறந்திருப்பார். இருந்தாலும் பரவாயில்லை, வந்ததற்கு நன்றி. தீபம்பா, ஒரு சின்ன சந்தேகம், எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், நான் அவரை மனசுல நினைச்சுக்கிறேன், நீங்க வர வைக்கிறீங்களா? இவ்வளவு வரவழைத்தது உனக்கு போதாதா? நினை நினை நினை, மைக் டைசன். தீபம்பா, ஆமாம், யாரை நினைத்தாய்? மைக் டைசன் பா. மைக் டைசனா? அவன் இங்கு வந்தால் நம்மை கொன்று விடுவான், அவன் கொடூரக்காரன். அனைவரும் இப்படி வாருங்கள். டைசனை நான் பார்த்துக் கொள்கிறேன். அவன் என் கையை உடைத்து விட்டான், என்னால் மந்திரம் போட இயலாது. Tomorrow morning I'll be back. Any one of you come and fight with me. Otherwise I'll kill you, all of you. சிவம்பா, அவர் என்ன சொன்னாரு? நாம் நாளை அவனிடம் ஓத வேண்டுமாம், இல்லை என்றால் அவன் நம்மை கொன்று விடுவானா? ஐயோ, நம்மளா? அவனை வேற தூண்டி விட்டீர்கள். அவன் நாளை என்ன செய்ய போகிறானோ தெரியவில்லை. இவனை பார்த்தவுடன் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. சார்லி, தேவையில்லாத போது எக்ஸ்பிரஸ் செய்வாய், இப்பொழுது போய் அடி. ஆகா, அவர் குத்துச்சண்டை அந்த பஞ்சு ஒட்டி கொண்டது. அவதார், இனி உன் வேலையை காட்டு. நீ காட்ட வேண்டாம், நானே பார்த்துக் கொள்கிறேன். என்னைய அடித்தாய். என்னால் முடியாதுங்கள். அதாவது இவரை இப்படி அடிப்பதை விட எப்படி அடிப்பது சொல்லுங்க. மகாலிங்கம், மிக்க நன்றி. ரொம்ப ஒரு அழகான சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். எல்லாம் ஒவ்வொரு ஆளும் கெட்டப்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அதில் இடையில டிஆர் மகாலிங்கம் சரியான டைமிங். அவனை ஏன் அடிக்கிறீர்கள்? ஓகே, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸுக்கு ஃபஸ்ட்டு மாமா. சரி, நீங்கள் சிக்ஸர் அடிச்சிங்க பாஸ், சூப்பராக இருந்துச்சு. அது அவதார் சூப்பராக இருந்துச்சு. அவர் கிட்டத்தட்ட இங்கிட்டு போகும்போது அக்கா சொன்னாங்க, டே அவதார் மாதிரியே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பர் சூப்பர். அடுத்து ஒரு திரைப்படத்தை பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு. நான் தொலைக்காட்சியுடைய சீரியல் கூட சொல்ல மாட்டேன், ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரி இருந்தது. சார்லி சாப்பிள் நம்ம கதைக்கு வந்திருக்காரு, அவதார் வந்திருக்காரு, டிஆர் மகாலிங்கம், ஒரு காம்பினேஷனே வேறு வேறு. எங்கோ இந்த எண்டு டு அந்த எண்டு, இந்த எண்டு சம்மந்தமே இல்லாமல் அண்டர்வேர் போட்டு நம்ம டைசன். வெரி குட் கான்செப்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கான்செப்ட், சூப்பர் கான்செப்ட், பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ்.